வணக்கம் வெல்கம் டு விஹான்ஸ் கிச்சன் எபிசோட் 13 இன்றைக்கி வாழைப்பூ வச்சு ஒரு கோலா உருண்ட ரெசிபி பார்க்கலாம் இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ வெங்காயம் கொத்தமல்லி பொட்டுக்கடலை தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் சோம்பு பட்டை குருமிளகு பூண்டை இஞ்சி உப்பு எண்ணெய் வாழைப்பூ ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு வாழைப்பூலேருந்து எல்லா பூக்களையும் தனித்தனியாக எடுத்து அதுக்கு நடுவில் இருக்க கெட்டி நரம்பையும் கீழே இருக்க தொப்பையும் எடுத்துடணும் இது கூட மஞ்சள் சேர்த்து சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க அடுத்து ஒரு மிக்சியில் 3 பச்சை மிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் 1 சின்ன துண்டு இஞ்சி பூண்டு 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை 1 சின்ன துண்டு பட்டை சோம்பு 1/2 டீஸ்பூன் குருமிளகு 1 டீஸ்பூன் சீரகம் தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் கொரை கொரைன்னு அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் 1 பெரிய வெங்காயம் சிறிதாக நறுக்கியது கொத்தமல்லி இலை சிறிதாக நறுக்கியது சேர்த்து நம்ம போட்ட மசாலாவை கொரை கொரைன்னு அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் அதை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்மளோட வாழைப்பூவை மிக்சியில் போட்டு தண்ணி நல்லா வடிச்செடுத்து போட்டு இதையும் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இல்லை தண்ணி பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படி தண்ணி பதம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டைட் பால்ஸாக பிடிச்சிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஹை ஃப்ளேமில் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெய் காயாமல் போட்டோம் அப்படின்னா இந்த பால்ஸ் எல்லாம் பிரிஞ்சிரும் அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சு ஹை ஃப்ளேமில் இதை ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணிக்கோங்க 1 to 2 minutes நம்ம கோலா உருண்டை இது ரெடி கோலா உருண்டை சரியாக வர 3 முக்கியமான விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சிக்கிறது தண்ணி இல்லாமல் இருக்கணும் தண்ணி பதம் இல்லாமல் நம்ம அரைக்கிற எதுலேயுமே தண்ணி விடக்கூடாது 2வது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் காயில் அப்படின்னா இந்த கோலா உருண்டை பிரிஞ்சு வந்துடும் 3வது கோலா உருண்டை எண்ணெயில் போட்டோன்னே திருப்பிடக்கூடாது ஒரு சைட் நல்லா வறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பணும் இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள தேங்காய் பொட்டுக்கடலை வாழைப்பூ நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே டியூன் ஃபார் ஃப்யூச்சர் ரெசிபீஸ் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்